அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி கீபாஸ்ங்கிற அப்ளிகேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். கீபாஸ்ங்கிறது ஒரு பாஸ்வேர்ட் மேனேஜர். அதாவது நீங்கள் இமெயில் ஐடி, இன்ஸ்டா ஐடி, ட்விட்டர், ஃபேஸ்புக்னு ஏகப்பட்ட ஐடி இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு வைக்கணும், இல்லை பாஸ்வேர்டு நேரம் வச்சுக்க முடியலன்னா இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்கு இந்த அப்ளிகேஷன் வந்து உங்களுக்கு எல்லா பிளாட்ஃபார்மும் சப்போர்ட்டபுளாக இருக்கும். விண்டோஸ், மேக், லினக்ஸ், ஆண்ட்ராய்டுன்னு எல்லா பிளாட்ஃபார்மும் சப்போர்ட்டபுள் தான். இந்த அப்ளிகேஷன் போர்ட்டபிள் சப்போர்ட்டும் இருக்குது. போர்ட்டபிள் சப்போர்ட்னா அதாவது நீங்கள் ஆப் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ண அவசியம் இல்லை, ஜஸ்ட் ஆன் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற டேட்டாவை சேவ் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் கட் கொடுத்துக்கலாம், வேணுங்கிறத ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போது இந்த அப்ளிகேஷனை கீபாஸ் அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. ஒன்ஸ் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா இதில் மாஸ்டர் கீ அப்படின்னு கேட்கும். அதாவது அந்த அப்ளிகேஷனுக்குள்ளே ஒர்க்க ஒரு பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லுவோம். அந்த மாஸ்டர் கீ மறந்துடாதீங்க, ஏன்னா அதை மறந்துட்டிங்கன்னா உங்களால் டேட்டாவை ரிட்ரைவ் பண்ணவே முடியாது. ஸோ அந்த மாஸ்டர் பாஸ்வேர்டை மட்டும் மறந்துடாதீங்க. ஒன்ஸ் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அதுலேயே டேட்டா பேஸ்னு ஓட்டு, ஜெனரல், விண்டோஸ், நெட்ஒர்க், இன்டர்நெட், இமெயில்னு ஏகப்பட்ட கேட்டகரி இருக்கும். அதில் ஏதாச்சும் எந்தெந்த கேட்டகரியில் வேணுமோ நீங்கள் அதை இதில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட கார்டு டீட்டெயில்ஸ் கூட இதில் போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கலாம், செக்யூராக தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு தனியாக ஒரு டேட்டா பேஸ் க்ரியேட் பண்ணி அதில் உங்களுக்கு வேணுங்கிற டேட்டாவை, அதாவது யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாம் சேவ் பண்ணி வைக்கணும்னாலும் சேவ் பண்ணி வச்சுக்கலாம். இதுலேயே உங்களுக்கு ஆட் என்ட்ரின்னு கொடுத்தீங்கன்னா டைட்டில், யூசர் நேம், பாஸ்வேர்டு கேட்கும். உங்களுக்கு வேணுங்கிற டைட்டில் கொடுத்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நீங்கள் இன்ஸ்டா ஐடினா இன்ஸ்டாகிராம்னு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை நீங்கள் எப்படி நேம் வச்சுப்பீங்களோ அது மாதிரி போட்டு சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் யூசர் நேம், பாஸ்வேர்டு போட்டு சேவ் பண்ணிக்கலாம். இதுலேயே பாஸ்வேர்டு ஜென்ரேட் ஆகும், அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை இந்த பாஸ்வேர்டு வேண்டாம் அப்படின்னா எடிட் என்ட்ரி அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை போட்டு நீங்கள் யூஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.